தெரியல என்ன பேசுறதுன்னு. அதனால ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய பேர் அதாவது முந்தைய நேற்று ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணோன்னே ஹேஷ்டாக் கேப்டன் இஸ் பேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு எல்லோரும் ட்வீட் பண்ணது என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் என்னை கேட்குறது வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த படத்தை எதுக்கு அக்செப்ட் பண்ணிங்க, மெயின் ரீசன் அப்படின்னு சொன்னால் வந்து தமிழன் என்று சொல் அப்படின்னு ஹிப்ஹாப் தமிழன் என்று சொல் எனக்கு நான் முதல்ல வந்தது வந்து ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் தமிழ் பற்றி சொல்லி தான். ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு பயங்கர கனெக்ட். ரெண்டாவது ஒரு பயங்கர ஆசை கேப்டன் சாருக்கு வந்து ஒரு படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கர சேலஞ்சான ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு இதை நான் எப்படி ஸ்கோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஏற்கனவே நிறைய பேர் ட்வீட்டு இந்த இன்டர்நெட் க்ரௌட்லலாம் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும். மூணாவது ஹிப்ஹாப் தமிழ் நாங்கள் ரெண்டு பேர் நான் இன்னொரு ஜீவா. ஸோ ஜீவாவோட ஜூனியர் வந்து சண்முக பாண்டியன். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல நட்பும் கூட. ஸோ அப்படி ஒரு விஷயம். அண்டு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அட்டெம்ப்ட் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை பற்றி நிறைய ஒரு படத்தில் நிறைய விஷயங்களாக சொல்ல போகிறோம். நிறைய நான் இங்கே பேச முடியாது லான்ச் நிற்க. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் மறந்துடலாம். இது தமிழை பற்றிய ஒரு படம், தமிழுக்கான ஒரு படம். அதனால் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு இந்த படத்தில் நின்றுருக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம்.